புனித பேதுரு ஒருமுறை இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார். சத்தியம் பலரது உள்ளத்தில் கிரியை செய்ததால் கடினமான உபதேசம் என கூறி அவ்விடத்தை விட்டு கடந்து சென்றனர். சீடர்கள் மட்டுமே இயேசுவுடன் அமர்ந்திருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? பேதுருவின் உள்ளம் உடைப்பட்டது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதுரு தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த முதல் சீடன் பேதுரு என்பவரே. மீன்பிடிக்கும் தொழில் செய்த இவரை மனிதனை பிடிக்கும் பணிக்கு அழைத்தார். தன் உடைமைகள் அனைத்தையும் விட்டு கிறிஸ்துவை பின்பற்றினார் பேதுரு. இயேசுவின் நெருங்கிய சீடரானார். எனவே வானகத்தின் திறவுகோள்களை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணினார் இயேசு. சுறுசுறுப்பும் துடுதுடுப்பும் எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு செய்துவிடத் துடிக்கும் குணமும் கொண்ட இவர் மூன்று முறை இயேசுவை மறுதலித்து பின் அதற்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர். மும்முறை இயேசு அவரிடம், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டதினால் மனம் உடைந்த இவர் தன்னையே முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். பெந்தகோஸ்தே திருநாளின் போது இவரின் பிரசங்கத்தினால் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றனர். பல அற்புதங்களை செய்தார். பவுல் அப்போஸ்தலனும் இவருடன் இணைந்து பணியாற்றினார். எபேசு மற்றும் கிரேக்க நாடுகளுக்கும் பின்னர் ரோமை அடைந்து யூதர்களுக்கும் நற்செய்தியை பிரசங்கித்தவர். கிபி 64 ஆண்டு சுவிசேஷம் அறிவித்ததால் இவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். சிலுவையில் அவரை அறையப்படும் முன் தன்னை தலைகீழாக அறையும்படி கேட்டுக்கொண்டு அவ்விதமே இரத்த சாட்சியாக மரித்து இன்றும் இவர் பேசப்படுகிறார். அன்பரே, நீங்கள் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவதன் அடையாளம் என்ன? ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாதிருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்கிறார் பேதுரு.